அனைவருக்கும் அலமேல் அடுப்பங்கரையின் வணக்கம். விட்டமின் சி, விட்டமின் கேனு, எல்லா பழங்களோட சத்தும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கிவி ஃப்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். நியூசிலாந்து மாதிரி நாடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த கிவி ஃப்ரூட் வந்து நம்ம ஊரில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பழமுதிர்ச்சோலை மாதிரி இடங்களில் கிடைக்கும். இதோட மேல் பகுதி இப்படி தான் ஒரு மாதிரி மொசு மொசுன்னு இருக்கும். விட்டமின் சி வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவில் இது கொடுக்கக்கூடியது. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வெட்டி எடுத்தால் இது உள்பக்கம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூனையே கத்தி மாதிரி நம்ம வச்சு இதை ரொம்ப ஈஸியாக தோலை நீக்கி எடுத்துடலாம். ஒரு பீலர் வச்சு சீவியோ இல்லை ஒரு கத்தி வச்சு ஆர்டினரி ஃப்ரூட்டை நம்ம கட் பண்ணுற மாதிரி இதோட தோலை சீவி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால சரும பாதுகாப்புக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் நான் பார்த்தேன், குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை வந்து எப்போ எந்த டைமில் சாப்பிடணும், ஒரு மந்த்துக்கு எத்தனை தடவை சாப்பிடணும்லாம் எனக்கு தெரியல. அதனால் இதை நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம இப்படி வெட்டிட்டு அப்படியே சாப்பிடலாமானா முடியவே முடியாது. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தைகளெல்லாம் புளியங்காய் சாப்பிட்ருப்போம் மரத்துலேருந்து அடித்து, அந்த புளியங்காவோட டேஸ்ட் அப்படியே இருக்குது, கொஞ்சம் நல்லாவே புளிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மில்க் ஷேக்காவோ இல்லை ஒரு ஜூஸாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதோட விதைப்பகுதி அந்த உள்ள வெள்ளையாக இருக்குல்ல, எல்லா பார்ட்டையுமே நம்ம சாப்பிடணும் தோலை நீக்கிட்டு. ஸோ இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சேர்த்து நல்லா சில்லுன்னு குடிப்பாங்க. நான் வெனிலா ஐஸ்கிரீமெல்லாம் சேர்க்காம ஒரு டம்ளர் பால் எடுத்து நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயிடுச்சு கடைசியில். இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன், அதோட ஒரு டம்ளர் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பால் ஆடையாக ஆக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஐஸ்கிரீமுக்கு பதில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். இப்போ அதை நம்ம டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் ஜூஸரில் அடிச்சிங்கன்னா முதலையே இதை விட நிறைய பால் ஊற்றியும் அடிக்கலாம். நான் மிக்சியில் அடித்ததுனால இந்த அளவுக்கு தான் எனக்கு பால் சேர்க்க முடிஞ்சுது, அதனால் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதோட சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான மில்க் ஷேக்கை செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.